ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜு ரியல் மணி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்டான அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனில் ஃப்ரீ டைமில் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம், யாரையோ ரெஃபர் பண்ணும் தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ஆன்லைன் ஜாப் வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். நீங்க இன்னும் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூவா லான்ச் ஆகிற அப்ளிகேஷன், பேமெண்ட் ப்ரூப், ஏர் டிராப் அப்டேட், டெலிகிராம் கிவ்வேன்னு எக்கச்சக்க பயனுள்ளதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு 1000 ரூபீஸ் கிவ் அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சூப்பர் ஹை டன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிவ் அவேல வின் பண்ணிங்களா இல்லையா தெரிஞ்சுக்க டெலகிராமில் மஸ்ட் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஏர் ட்ராப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஏர் ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே 5000 டோக்கன் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி செக்இன் 100 டோக்கன் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாங் டைம் வந்து ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட் நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது 100% வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு டெஸ்டடான ஏர் டிராப் தான். இந்த ஏர் டிராப்பில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர் டிராப்பில் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த ஏர் டிராப் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆகும், உங்களுடைய கூகுள் குரோம்குள்ளே போகும். இங்கே ஒரு 3 dot line இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் குரோம் கொடுத்துக்கோங்க. சரியா, கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு 2 types பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே கிளிக் பண்ணி லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே டாப்பில் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். காப்பி பண்ண பிறகு ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர் போங்க. மைசஸ் இந்த ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். சரி, இந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு ப்ரஷ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ரஷ் சிம்பிள் கிளிக் பண்ணவுடனே இங்கே எனக்கு மெட்டாமாஸ்க் அப்படின்றத ஷோ ஆகுது இல்லையா. இதே மாதிரி நீங்கள் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ கிளிப்பை நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டாமாஸ்க்கை இதில் ஆட் பண்ணிடலாம். மைசஸ் ப்ரௌசரில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தீரியம் நெட்ஒர்க்கில் இருக்கணும். என்ன நெட்ஒர்க்கு, எத்தீரியம் நெட்ஒர்க்கில் இருக்கணும். இது போல் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சிட்ட பிறகு நீங்கள் பேக் நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். இதே பேஜில் இந்த மைசஸ் ப்ரௌசரில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப், சரியா, நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கூகுள் குரோமில் ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணோம் இல்லையா, இந்த லிங்க்கை காப்பி பண்ணாலே அந்த காப்பி பண்ண லிங்க்கை மைசஸ் ப்ரௌசரில் எத்தாந்து சப்மிட் கொடுத்து நீங்கள் கீபோர்டில் இங்கே ஒரு குறியீடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை ஒரு இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்ட உடனே கனெக்ட் வேலட் அப்படின்றத கொடுக்கணும். சரி, கனெக்ட் வேலட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு இது போல் பேஜ் வரும். நம்ம மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். எத்தீரியம் நெட்வொர்க்கில் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த மெட்டாமாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இது போல் பேஜ் வரும். நான் 2 கிளிக் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இது போல் ஷோ ஆகுது. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இது போல் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தோடனே ஒரு ஃபியூ செகண்டில் கனெக்ட் ஆகிடும். சரியா, இது போல் ஆப்ஷன் வரும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. சைன்இன் பண்ணி கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் ஆகும் மெட்டாமாஸ்க் கூட. கனெக்ட் ஆன பிறகு உங்களுடைய வெப்சைட்டுக்கு திரும்பி போங்க. யுவர் அக்கௌண்ட் பிஃபோர் யூஸிங் இன்விடேஷன் ஃபியூச்சர் இது போல் வரும். ஆக்டிவேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கனெக்ட் ட்விட்டர் அக்கௌண்ட், உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். சரியா, இங்கே கனெக்ட் ட்விட்டர்ன்றதை கொடுங்க. ஆல்ரெடி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி எது ட்விட்டர் அக்கௌண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா,
அத்தரைட்ஸ் ஆப் அப்படின்றத கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டு வெரிஃபை சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்து உங்களுக்கு இதே போல் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் நீங்கள் இன்விடேஷன் கோட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்டர் கொடுக்கணும். சரியா, இங்கே இன்வைட்டிங் கோட் அப்படின்றது கொடுத்து இங்கே என்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இன்விடேஷன் கோட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். உங்கள் பேஜ் வந்து இது போல் ஷோ ஆகும். உங்களுக்கு இப்போ பாருங்கள் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். சரி, உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். எவ்வளோ? 5000 பாயிண்ட்ஸு. அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கலெக்ட் நவ், அதாவது டெய்லி செக்இன் பண்ணுறதால கொடுக்கறது 100, மொத்தம் வந்து 5100 பாயிண்ட்ஸு. நீங்கள் இந்த ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் வந்து ஷோ ஆகும், 5100 பாயிண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். சரியா, மேலும் நம்ம இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது, பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ரெஃபருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால 10,000 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அதனால் மஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண வைங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணால் மட்டும் போதும். சரியா, ஓரளவு இன்கம்மை நம்ம எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த டெய்லி செக்இனை மஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ஏர்டிராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி வைங்க. இந்த டெய்லி செக்இனும் பண்ணிட்ட பிறகு இதில் இருக்கிற காயின்ஸ் வந்து இருக்கு இல்லையா, உங்களுடைய டோக்கன் இருக்கு இல்லையா, இந்த 5100 ஹப் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு காயினாக கன்வெர்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நம்ம வித்ரா எடுத்துக்க முடியும். ஏர்டிராப்னாவே ஒரு உடனே வித்ரா எடுத்துக்க முடியாது. கிரிப்டோ சம்மந்தப்பட்ட ஏர்டிராப் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த் கழித்து தான் நம்ம வித்ரா எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு சில ஏர்டிராப் மட்டும்தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஏர்டிராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால அதிகமான கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3 மந்த் மேலே வந்து இந்த ஏர்டிராப் வந்து ரன் ஆகும். மஸ்ட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஏர்டிராப்பில் எப்படி எப்போ எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலம் வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை எப்படி வந்து டோக்கனை கன்வெர்ட் பண்ணி வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் டெலகிராமில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் 1000 ருபீஸ் கிவ்அவே இருக்குது, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு டெலகிராமில் கொடுக்குறேன். மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. உடைய ரெஃபர் கோடு கீழே கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதனால் அதிகப்படியான நம்ம பாயிண்ட்ஸ் ஆன். உங்கள் வீட்டில் ஒரு 3 மொபைல்ஸ் 2 மொபைல் கண்டிப்பாக இருக்குங்க. சரி, அப்படியாவது பண்ணுங்கள், ஒரு 30,000 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு ரெஃபருக்கு ஷார்ட்டிங் ஸ்டேஜ் 10,000 கொடுக்குறாங்க, போக 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 குறைச்சிடுவாங்க. ரொம்ப வைரல் ஆச்சுன்னா குறைச்சிடுவாங்க. வைரல் ஆகக்கூடிய ஒரு ஏர்டிராப் தான், மஸ்ட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இதில் கூட வச்சுருக்காங்க. சரி, இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து ரொம்ப ட்ரஸ்டடான பார்ட்னர்ஷிப்பு. மஸ்ட்டு வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சிடும். சரி, அவங்களுடைய வெப்சைட் இருக்குது, அவங்களுடைய ரோட் மேப். சரியாக 2024 வித்ரா எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்டேட்ஸு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் போயிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்குறேன். டெலிகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ் அவே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.